அவனங்க மக்களே நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நான் அங்கே ஹோஸ்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன சீக்ரெட் இன்வெஸ்ட்னா கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது சீக்ரெட் இன்வெஸ்ட் கிடையாது, ஸ்க்ரல் இன்வெஷன். ஏன்னா அவங்களை சுற்றி யார் வந்துச்சு ஸ்க்ரல்லாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அகேன் அந்த விண்டர் சோல்ஜர் வைப் நல்லாவே கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இந்த கேப்டன் மார்வல ஸ்க்ரல்ஸை நம்ம பூமிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் யார் வேணாச்சு ஸ்க்ரல்ஸாக சுற்றிட்டு இருந்திருக்கலாம். அப்போதைக்கு ஒரு 10-15 பேர் தான் நம்ம கண்ணில் காமிச்சிருப்பாங்க, பட் அவ்வளோதான் இருப்பாங்க நினைக்கிறீங்களா? நிறைய ஸ்க்ரல்ஸ் நூற்று கணக்கில் இப்போதைக்கு பூமிக்கில் சுற்றிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கில், ஏன் லட்சக்கணக்கில் கூட இருக்கலாம். ஆனால் யார் ஸ்க்ரல்னே நமக்கு தெரியாமல் இருக்குது. அதில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இந்த எபிசோட் ஒன்லேயே நம்ம ஜென்ரல் எவரட் ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரல்லுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஸ்க்ரல்லாக இருக்க எவரட் ராஸ் சாகுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் மரியாதையிலையுமே ஆப்வியஸ்லி சுட்டு கொண்டிருப்பாங்க. எனக்கு என்னமோ அவங்களும் ஸ்க்ரல்லாக இருக்கும்னு தோணுது, பட் செத்த உடனே எல்லாருமே ஸ்க்ரல் ஃபார்முக்கு மாறிடுவாங்க. இந்த இடத்துல மரியாதையில் வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரல் ஃபார்முக்கு மாறல, அதுக்கு ஒரு குட்டி தேரி ஓடிட்டுருக்கு. அந்த தேரி என்னன்னு தனியாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு யார் யாரெல்லாம் ஸ்க்ரல்லு, இந்த ராஸ் எப்பத்துலேருந்து ஸ்க்ரல்லாக இருக்காரு, சிவில் வாரில் தானே இன்ட்ரடியூஸ் ஆனார், அப்பத்துலேருந்து இவர் ஸ்க்ரல்லாக இருக்காருன்னு சொல்ல ஒரு கேள்வி ஓடிட்டுருக்கு. என்ன கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் ராஸ் ஸ்க்ரல் கிடையாது, அதாவது சிவில் வாரப்போ கண்டிப்பாக ஸ்க்ரல்லாக இருந்திருக்க அவர் வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போதைக்கு அவர் நார்மலான ராஸாக தான் இருந்திருக்காரு. அதை தொடர்ந்து வக்காண்டாவுக்குள்ளேயும் அவர் வர மாதிரி கம்மிக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல அவர் வந்ததுக்கான முக்கியமான காரணம், ராஸ் கிளாவை இன்டர்கேட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் கில்மாங்கர் அவருடைய ஆட்களோட உள்ள வந்து ராஸை முதுகிலே சுட்டுருவாங்க. ஸோ இந்த பக்கம் கில்மாங்கர் இந்த குரூப்போட வக்காண்டா குரூப்போட சண்டை போடுற அந்த காந்தினால ராஸ் சுடப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தாட்டில் மட்டும் நம்ம டிச்சால இந்த பக்கம் ராஸை வக்காண்டாவுக்கே கூட்டிட்டு வந்து காப்பாற்ற பார்த்துருப்பாங்க. அந்த இடத்துல ஷூரி அவகிட்ட இருக்க அந்த டெக்னாலஜி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ராஸை ஸ்கேன் பண்ணி அவடம குணப்படுத்திருப்பாரு. ஸோ ஷூரி இந்த இடத்துல டெக்னாலஜிக்கலி சூப்பர் அட்வான்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்க அந்த டெக்னாலஜி வச்சு இந்த பக்கம் ராஸ் உண்மையிலே ஏலியனா மஞ்சனாங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். எனக்கு என்னமோ இந்த சீக்வன்ஸ் ராஸ் ஆக்சுவலாக ராசா தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து வெளியில் வந்துட்ட அப்புறம் தான் இவருடைய அந்த உருவத்தை ஸ்க்ரல்ஸ் எடுத்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. விச் மீன்ஸ் வக்காண்டா ஃபார் அவரில் இருக்க ராஸ் வந்து மேபி ஸ்க்ரல்லாக இருக்கலாம். இதுக்கான க்ளூஸ் நிறைய இருக்குது. முக்கியமாக இந்த இடத்துல இருக்க அந்த ராஸ் வந்து ரொம்பவே லீனியண்ட்டாக இருப்பார். ஐ மீன் அந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய கிட்ட ஒக்கை கிட்ட ஓப்பனாகவே சொல்லிட்டு இருப்பாரு. வைப்ரேனியம் எங்கே இருக்குது அதை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். அண்ட் இவருடைய ஒய்ஃபாக தான் நம்ம வேலண்டினாவை காமிச்சிருப்பாங்க. வேலண்டினாவும் இந்த இடத்துல ஸ்க்ரல்லாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் வேலண்டினாவோட தாத்துமே மொத்தமாக இந்த பக்கம் வைப்ரேனியமே எடுக்கணும், அமெரிக்கா கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் கிடைக்கணுங்கிற எண்ணம் தான் இருந்திருக்கு. அண்ட் ஏஏஆர் அப்படிங்கிற ஒரு குரூப்பையுமே பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் இன்வெஸ்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அமெரிக்கன் அகேன் ரஷ்யன் சொல்லி. ஸோ அந்த வகையில் அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில ஸ்க்ரல்ஸ் இருந்து அவங்க ரஷ்யாவை அட்டாக் பண்ணாங்கன்னா அப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய உலக போர் வெடிக்க தானே செய்யும். ஸோ வேர்ல்டு வாரை உருவாக்கி அதில் நியூக்ளியர் பாம்ஸ் மூலிமா உலக மக்களை அழித்து இந்த பூமியை சொந்தம் கொண்டாடுறது தான் ஸ்க்ரல்ஸோட பிளான். அதை செய்கிறதுக்காக தான் டர்ட்டி பாம்புங்கிற ஒரு பாம்பை பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. இந்த டர்ட்டி பாம்பும் என்ன கேட்டிங்கன்னா பாசிபிளி ஒரு நியூக்ளியர் பாம்பாக தான் இருக்கணும். ஏன்னா ஆக்சுவலாக இந்த நியூக்ளியர் டெஸ்டிங்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் டர்ட்டி மைக்குங்கிற ஒரு பாம்பை பார்த்தீங்கன்னா வெடிக்கப்பட்டிருக்கு. ஐவி மைக் தான் இதோடைய உடனே, பட் இது வந்து வெடித்த உடனே அதுக்கு ஈல்டை கொடுக்காம அதிகமாக ரேடி ஆக்டிவாக இருந்திருக்கு. ஸோ இந்த பக்கம் நம்ம ஸ்க்ரல்ஸால் எல்லா வகையான அந்த ரேடி ஆக்டிவிட்டியுமே அக்செப்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இதுக்கும் அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கும். ஸோ ரியல் லைஃப்லேருந்து சில விஷயங்களை உருவி இந்த சீக்ரெட் இன்வெஸ்டிங்காக எடுத்திருக்காங்க போல. ஸோ வேலிட்டினா மேபி இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரல்லாக இருக்கலாம். ராஸ் அண்ட் வேல் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்க அந்த காரணத்தினால அதையே ஒரு மிகப்பெரிய ஆதாயமாக யூஸ் பண்ணி இந்த பக்கம் வக்காண்டாவை திரும்பவும் ரீஎன்டர் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்ஷன் அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம்ல. லைக் இந்த இடத்துல நம்ம ராஸை அரெஸ்ட் பண்ணுற வைக்கிற மாதிரி வச்சு ஒக்கோய் இந்த ராஸை காப்பாற்றி கொண்டு போய் வக்காண்டாலே செட்டில் பண்ண வச்சு அங்கே இருக்க வைப்ரேனியம் மெட்டீரியல்ஸ் எப்படி ஆட்டி போகணுங்கிற ஒரு தாட்டில் கூட மேபி ஸ்க்ரல்ஸ் இந்த அளவுக்கு ஒரு எலாபரேட்டான பிளானை மேற்கொண்டிருக்கலாம். தட்ஸ் அ சான்ஸ் அப்படி தான் சொல்கிறேன். கண்டிப்பாக வேல் வந்து ஸ்க்ரல்லு நான் சொல்ல வரல, பட் ராஸ்மே இந்த இடத்துல ஸ்க்ரல்லாக இல்லாமல் கூட போயிருக்கலாம். ஸோ ஒக்கோயி வந்து ஃபைனலாக இந்த பக்கம் எப்படியோ நம்ம ராஸாக காப்பாற்றிருப்பாங்க. அவங்க அங்கே காப்பாற்றி கண்டிப்பாக உக்காண்டாவுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கணும். ஸோ அப்படி இருக்க அந்த சமயத்தில் ராஸ் எப்படி திரும்ப ரஷ்யாவிலேருந்து வந்தார், ரஷ்யாவில் இவருக்கு என்ன வேலை, இவர் யாருக்கு இப்போ திரும்ப ஏஜென்ட்டாக வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ கவர்மெண்ட்டே எதிர்த்து நிற்கிற மாதிரி தான் இப்போதைக்கு ராஸை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டி போயிருந்தாங்க, மோர்லேக்கு ஒரு ட்ரீசன் மாதிரி. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் எப்படி திரும்ப ரஷ்யாவுக்கு வந்தாருங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஸோ என்ன கேட்டிங்கன்னா மேபி லைக் இந்த இடத்துல ராஸ் அரெஸ்ட் பண்ணப்படுற அந்த சமயத்தில் பாசிபிளி ஸ்க்ரல்லாக இருக்கணும். ஓகே நீ இந்த ரஷ்யாவில் சேஃபாக இருப்பா சொல்லி கொண்டு போய் கூட வக்காண்டாக்கு போகிற ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிற தாட்டில் கூட மேபி இந்த பக்கம் ராஸ் ஸ்க்ரல்ஸோட அர்த்தத்த வேலைகளுக்குள்ளே இன்வால்வ் ஆகியிருக்கலாம். ஏன்னா சேபர் ஸ்டேஷனை கவர்மெண்ட் தான் பில் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ நிக் ஃபியூரி அந்த சேபர் ஸ்டேஷனோட ஒரு சின்ன டேரக்டராக இருக்க அந்த சமயத்தில் நிக் ஃபியூரி கூடவே இந்த பக்கம் நம்ம ராஸ் கனெக்ஷனில் இருக்காருன்னா அவர் கவர்மெண்ட் கீழே திரும்ப வேலை செய்கிறார் தானே அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு இடம் இடிக்க தான் செய்யுது. நம்மளுக்கு ஏதோ ஒரு மிக முக்கியமான ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லாமல் விட்டுருக்காங்க. ஸோ ராஸோட பேக் ஸ்டோரி கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படுது. வக்காண்டா ஃபார் அவருக்கு அப்புறம் என்ன ஆச்சு ராஸுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுபது. அண்ட் ராஸோட மெமரிஸை எடுத்தாகணும். ஸோ ஜஸ்ட் உருவத்துக்கு மட்டும் மாற முடியாது, ராஸோட மெமரிஸ் எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல ராஸும் தேவைப்படுறாரு. இந்த இடத்துல ஏகப்பட்ட பேரோட அந்த மெமரிஸ் எடுத்துட்டு இருப்பாங்களே. ஸோ அந்த இடத்துல நான் தேடி பார்த்த வரைக்கும் ராஸ் என் கண்ணுக்கு தென்படல. ஸோ ராஸ் இந்த இடத்துல இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன், பட் அகெயின் இந்த ஒக்கோயை காப்பாற்றி எங்கே கொண்டு போய் விட்டாங்க
இதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ராஸ் மாதிரியும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்க்ரல்ஸா இருப்பாங்களாம். சோ ஃபர்ஸ்ட் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் பத்தி மொத்தம் 6 எபிசோட். 6 எபிசோடோட எண்ட்லயுமே ஒரு எபிசோடுக்கு புதுசு புதுசா உங்களுக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸ் ஸ்க்ரல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களாம். கண்டிப்பா நிக் ஃபியூரி ஸ்க்ரல்லா இருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன், ஏன்னா அவர் தான் மெயின் புரோட்டகனிஸ்ட். யார் தெரியும், அச்சாம்பரா ட்விஸ்ட்ங்கிற மாதிரி நிக் ஃபியூரியை கூட ஸ்க்ரல்ங்கிற மாதிரி காமிக்கலாம். லைக் இந்த இடத்துல முழுசாவே இருக்க எல்லாருமே நீ பழைய நிக் ஃபியூரி மாதிரிலாம் கிடையாது, நீ நிக் ஃபியூரி இந்த மாதிரி நடந்துக்க மாட்டான், எப்போதுமே மூணு ஸ்டெப் முன்னாடி தான் யோசிப்பான் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. யாருக்கு தெரியும், இவன் நம்ம பழைய நிக் ஃபியூரியா இல்லாமல் கூட இருக்கலாம். ஐ மீன் அப்படிதான் நம்மளை நம்ப வைக்க ட்ரை பண்ணுறாங்க போல. பார்ப்போம் இதை என்ன மாதிரி கூட்டு போகிறாங்கன்னு. அண்ட் ஒவ்வொரு எபிசோடுக்கும் புதுசு புதுசாக யாரோ ஒருத்தங்களை ஸ்க்ரல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அதில் இந்த சீரீஸோட பிரசிடென்ட் அண்ட் அவர் கூட இருக்க டான் சிடல் ரோடி கூட ஸ்க்ரல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த சீரீஸ் டைரெக்டாக ஆர்மர் வார்ஸ் கேள்விடப்பா அமைய போது. ஸோ இந்த இடத்துல பிரசிடெண்ட்டாக இருக்க அந்த ரிச்சன் கேப்டன் அமெரிக்கா 4ல பிரசிடெண்ட்டாக வரப்போறதில்ல, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதில் தண்டபோல்ட் ராஸ் தான் பிரசிடெண்ட்டாக வரப்போறாரு. ஸோ இந்த இடத்துல ரிச்சனே ஒரு ஸ்க்ரல்லு, அமெரிக்காவுக்கு ஸ்க்ரல் பிரசிடெண்ட்டாக இருக்கவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த இடத்துல குத்தி போட்டு நம்ம தண்டபோல்ட் ராஸ் பாசிபிளி அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் அடுத்த அந்த பிரசிடெண்ட்டாக மாற்ற மாதிரி சொல்லப்படலாம். யாருக்கு தெரியும், தண்டபோல்ட் ராஸ் கூட ஸ்க்ரல்னு சொல்லலாம். பிகாஸ் இது வரைக்கும் நம்ம தண்டபோல்ட் ராஸா முன்னாடி ஒரு வேற ஆக்டர் தான் பார்த்துருப்பீங்க. இந்த ஹாரிசன் ஃபோர்டு இப்போதைக்கு டேக் ஓவர் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால அந்த ஃபேஸ் சேஞ்ச் ஓவருக்கும் இது காரணம்ங்கிற மாதிரி சொல்லலாம்ல. இந்த ஃபேஸ் மாற்றத்துக்கு ஸ்க்ரல்ஸோட அந்த உருவம் மாற்றம் தான் காரணம்ங்கிற மாதிரி சொல்லலாம். அதே ஸ்டைலில் மேபி நம்ம ரோடி கூட அகைன் ஸ்க்ரல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதை தொடர்ந்து ஆர்மர் வார்ஸுமே வரப்போது, அதுக்கும் இந்த சீரீஸ் தான் லீடப்பா அமைய போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்மர் வார்ஸில் நம்ம அயன்மேனுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா டெக்னாலஜியுமே வெளியில் போயிடும். அந்த டெக்னாலஜியை தேடி கண்டுபிடிச்சி அடக்கிறது தான் நம்ம ரோடியோட வேலையாகவே இருக்க போது ஆர்மர் வார்ஸில். அது ஒரு படமாக மாறி இருக்க அந்த காரணத்தினால மேபி இங்கே இருக்க அந்த ரோடி ஸ்க்ரல்லாக மாறி அயன்மேன் டெக்னாலஜியை வெளி உலகத்துக்கு கொடுத்துட்டு இருந்திருக்கலாம். இந்த ரோடியுமே ஃபர்ஸ்ட் அயன்மேன் 1ல தான் அயன்மேன் 2ல மாற்றிருந்தாங்க, அதுக்கு காரணமும் இதாங்கிற மாதிரி அழகாக சொல்லலாம். பட் ரோடி நல்லவர் போல தானே தெரிகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த ஸ்க்ரல்ஸாக உருமாறினவங்க நாங்கள் தான் ஸ்க்ரல்லுங்கிற விஷயத்தை சில சமயங்களில் மறந்துடுவாங்க. இந்த சீக்ரெட் இன்வெஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேனே ஒருவேளை நான் ஸ்க்ரல்லாக இருப்பணும்னு சொல்லி பயந்துட்டுருப்பாரு. ஸோ சில ஸ்க்ரல்ஸ் ரொம்ப நாள் இந்த மாதிரி ஹியூமன் ஃபார்ம்லேயே இருந்தாங்கன்னா தன்னைத்தானே அவங்க ஹியூமன்னு நினச்சிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த எபிசோட் 1லேயுமே ஒரு டைலாக் கொடுக்கப்பட்டிருக்கும். வேல் அண்ட் ஜான் வாக்கர், அதாவது இந்த யூஎஸ் ஏஜென்ட், இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான அவஞ்சரை கண்டிப்பாக அந்த மாதிரி ஸ்க்ரல்லுன்னு காமிக்க போகிறாங்க. அந்த அவஞ்சர் யாராக தான் நல்லாயிருக்கும் சொல்லுங்க, தச்சைக்கெல்லாம் காமிப்பீங்க. அண்ட் மரியா ஹில்லோட அந்த ஸ்க்ரல்லுமே பாசிபிளி பல வருஷங்கள் இந்த மாதிரியே அகெயின் இந்த ஹியூமன் ஃபார்ம்லேயும் இருந்து மரியா ஹில் தான் தன்னுடைய ஒரிஜினல் ஃபார்ம்ங்கிற மாதிரி கூட நினச்சிருக்கலாம். அதனால தான் சுட்டுட்டு அப்புறம் அவங்க ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறல போல. ஐ மீன் சும்மா ஒரு கெஸ் தான், மேபி உண்மையான மரியா ஹில் கூட செத்துருக்க வாய்ப்புகள் அதிகம். பட் டப்புனு கொண்டாங்க, அவங்களும் ஒரு முக்கியமான கேரக்டர், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், கொண்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் அப்படி கொன்ன காரணத்தினால தான் இப்போதைக்கு அடுத்து யார் சாக போகிறா என்ன நடக்க போதுங்கிற ஒரு கியூரியாசிட்டி கிளம்பியிருக்கேன். ஏன்னா முக்கியமான கேரக்டர்ஸை ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கொள்ளும் போது இந்த சீரீஸ்க்கான ஹைப் ஆட்டோமேட்டிக்காக எகிரி இருக்கு. அத்தத்த எபிசோட் ஷார்ட்டாக தான் இருக்குமா, ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் தான் லென்த்தாக இருக்கு, அத்தத்த எபிசோட் ஷார்ட்டாக இருக்கும்னு சொல்லி டேரக்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பரபரன்னு போயிடும்னு நினைக்கிறேன். பொறுத்துந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் யாரெல்லாம் ஸ்க்ரல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே மறக்க வைக்கலாம் காமப்படுங்க. முக்கியமாக யாராவது ஒரு அவஞ்சர் ஸ்க்ரல்லாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அதை மறக்க வைக்கலாம் காமப்படுங்க. நான் உங்களை தான் நல்ல ஒரு அசமனோட எழுமிப்பட்டு எழுந்திருக்கேன். ஹேப் அண்ட் கைஸ் வட்டை.